விகடன் வாசகர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகள், இறை தரிசனம், ராசிபலன் மற்றும் விசேஷ தகவல்கள் ஆகியவற்றோடு இணைந்து வருகிறது இன்றைய அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சி. முதலில் இந்த நாளுக்கான பஞ்சாங்க குறிப்புகளை நாம் இப்போது பார்ப்போம். இன்றைய நாள் 17/5/2021 வைகாசி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான திதி காலை 8:28 வரை பஞ்சமி, அதன் பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் காலை 10:30 வரை புனர்பூசம், அதன் இன்றைய யோகம் காலை 10:30 வரை அமிர்த யோகம், அதன் பிறகு சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை காலை 10:30 வரை, அதன் பிறகு மூலம். இன்றைய சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், காரணம் இன்று சஷ்டி விரதம். கமல சார் வணக்கம். இப்போ நமக்கு பிரச்சனைகள் வர்றது அது வேற விஷயம், அதை நம்ம சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் எதிரிகள்னு சொல்றாங்க இல்லையா, எதிரிகளோட சூழ்ச்சி, மறைமுகமான எதிரிகள் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, இது வந்து நம்ம எதுவுமே செய்திருக்க மாட்டோம். தேவையில்லாமலே நமக்கு வந்து எதிரிகள் உருவாகக்கூடிய இதெல்லாம் கூட நடக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கறோம். நம்மளை பத்தி தவறான எண்ணம் வச்சுக்கிட்டு இதெல்லாமே நீங்கணும், இந்த எதிரிகளால நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, அவங்க வந்து கெட்டு போகணும்னு இல்லை, அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களால நமக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழிபாடுகள் பரிகாரங்கள். எதிரின்னு தனியா இல்ல, உண்மையை பாத்தீங்கன்னா நம்ம கூட இருக்கிற நண்பர்கள், நம்ம கூட பணியாற்றும் உறவினர்கள், இவங்கதான் வந்து நம்மளை சரியா புரிஞ்சுக்காத போது நம்மளை பத்தியே தப்பா பேசுறது, நம்மளுடைய காரியங்களை ஏதாவது தடை செய்ய பண்றது, அந்த மாதிரியான வேலைகளை பண்றாங்க. அவங்கள நம்ம எதிரியா கருதுறோம், அவ்வளவுதான். அந்த மாதிரி நமக்கு எதிராக இருக்காங்களே, எதிராக இருக்கிறது அந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா இதுல ரொம்ப விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு காரியத்துல முன்னேறி போறதுன்றது சிலரை வருத்தப்படதான் செய்யும். ஏன்னா அவங்களால முன்னேற முடியலன்னா நம்மள மீறி ஒருத்தர் முன்னேறி போறாரு அப்படின்ற வருத்தம் இருக்கும். அதனால என்னன்னா நட்பே பகையாகும், உறவுகளே தடையாகும். அதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஏன்னா அது முன்னேறதுனால மட்டும் கிடையாது, ஒருவேளை உங்க நில தாழ்ந்துட்டாலும் இதே உறவுகளும் நண்பர்களும் உங்களுக்கு எதிராவாங்க. நிஜமாவும் உங்ககிட்ட பணம் இல்லாம இருக்கும், வந்து உதவி கேட்பாங்க, நீங்க இல்லைன்னு சொன்னீங்கன்னா உடனே என்ன, அவங்க நிலை போய் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆமா, ஆனா வெளியில போய் வேற மாதிரியான பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களாலதான் அவங்க அவங்க நமக்கு எதிரானவர்களா மாறுறாங்க. அவங்க பல விஷயங்கள்ல நமக்கு காரிய தடைகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதைதான் நம்ம எதிரிகளின் சூழ்ச்சி, அவங்களுடைய சூழ்ச்சியில இருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றதுன்றது சொல்லுவோம். பட்டணத்தார் கதையிலேயே பாத்தீங்கன்னா தெரியும், அவ்வளவு பெரிய செல்வம் அந்த வரை இருந்து அது வந்து எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அதே விதிகள்ல பிச்சை எடுத்து உண்ணும் போது அவங்க அக்காவே அவங்களுக்கு எதிராக மாறினதும் அந்த கதையெல்லாம் தெரியும். இந்த மாதிரின்ட்டு அப்ப நம்ம நிலைமையிலேயே உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி நமக்கு எதிரிகள் உருவாகிறதும் அவங்க சூழ்ச்சி செய்யறதும். இது இதுக்கு ரொம்ப எளிய பரிகாரம்னு பாத்தீங்கன்னா, அதாவது விக்னேஸ்வரன் சொல்லக்கூடிய விநாயகர் தான். ஏன்னா சகல விக்னங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள். ஏன்னா விநாயக வடிவமே நவகிரகங்களும் ஒன்று சேர்ந்து அமைந்த ஒரு வடிவம் தான். அதனால எந்த விதமான சூழ்ச்சிகளையும் எந்த விதமான தடைகளையும் எளிமையா தகர்த்தெறிஞ்சு நம்மளை மீட்டு காப்பாற்றக்கூடியவர் விநாயக பெருமாள். அதனால வந்து விநாயகரை வழிபட்டாலே போதும், அவங்க எந்த விதமான பயத்துக்கும் ஆட்பட வேண்டியதில்லை. அதாவது ரொம்ப சிம்பிளா, வீட்டுல ஒரு வெள்ளருக்கு விநாயகர் இருந்தால் எந்த காரியத்தடையும் எந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியும் எதுவும் வராதுன்றது ரொம்ப எளிய பரிகாரமா சொல்லுவாங்க. வெள்ளருக்கு விநாயகர் நம்ம பூஜையறையில இருக்கணும். இந்த வெள்ளருக்கு விநாயகர் ஆனா சாஸ்திரப்படி நீதிப்படி அது உருவாக இருக்கணும் அப்படின்றது முக்கியம் அப்படின்ட்டு. இதை தாண்டி நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிள்ளையார் வச்சு வழிபடுவாங்க. அது பிள்ளையார் விரதம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னா சந்தனத்துல பிள்ளையார், திங்கக்கிழமைன்னா அன்னத்துல பிள்ளையார், செவ்வாய்க்கிழமைன்னா சாணத்துல பிள்ளையார், புதன்கிழமைன்னா வெள்ளத்துல பிள்ளையார். இந்த மாதிரி வந்து வியாழன்னா பச்சரிசில, வெள்ளிக்கிழமை புற்றுமண்ல பிள்ளையார், வெள்ளிக்கிழமை புற்றுமண்ல பிள்ளையார், சனிக்கிழமை பச்சிலை அரைத்து மூலிகை பிள்ளையார். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிள்ளையார வச்சு அதுக்கு தூப தீபம் காமிச்சு வழிபடுவாங்க. இது வந்து சிறப்பான வழிபாடா இந்த நம்ம செட்டிநாடு பக்கங்கள்ல செய்வாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது காரிய தடைகள் இருக்கு, எதிரிகளால கொஞ்சம் அச்சம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க ஒவ்வொரு கிழமைக்கான ஒவ்வொரு பிள்ளையார பிடிச்சு இது வழிபடுறது வழக்கமா இருக்கு. இந்த வழிபாடு நிச்சயமா வந்து எதிரிகளுடைய தடைகளை நம்ம மீட்டெடுக்க உதவும் அப்படின்ற மாதிரி. இது தவிர்த்து ரொம்ப சிம்பிளா என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை நேரத்துல இந்த மாதிரி விநாயகர் நினைச்சு
வழிபட்டுட்டு வெள்ளை உப்பு எடுத்து, அதாவது நம்ம சமையல் உப்பு இருக்கோம் இல்லையா, சமையல் உப்பு எடுத்து தலையை சுத்தி மூணு தரம் பிள்ளையாருடைய நாம்களை சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியில வீசிடுவாங்க. அந்த மாதிரின்ட்டு, ஏன்னா இதெல்லாம் அந்த திருஷ்டியை போக்குற மாதிரி, நம்மளை எதுவும் தாக்கிடக்கூடாது அந்த மாதிரியான. இதை தாண்டி வேம்பும் அரசும் இருக்கிற இடங்கள்லாம் விநாயகர் இருக்கக்கூடிய இடம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா ரொம்ப 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 விநாயகருக்கு பிடித்தமான இடம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய வைப்ரேஷன். அந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வேம்பும் அரசும் ஒன்னா வந்திருக்கும். அந்த மாதிரியான இடம் கண்டா அங்க வந்து விநாயகர் பிரதிஷ்டை பண்ணாம இருந்திருந்தால் நிச்சயமா நீங்களே அங்க ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்றதுன்றது உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க குலத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் வழிபாடு அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி வந்து விநாயகரை வைத்து இந்த பரிகாரங்களை செய்யறதுனால நீங்க எந்த எதிரிகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, எந்த தடைகளுக்கும் நீங்க அஞ்ச வேண்டிய காரணம் அவசியம் இல்ல. நீங்க வந்து இந்த எளிய பரிகாரங்களை பண்ணி நீங்க வந்து எல்லோருடைய சூழ்ச்சியில இருந்தும் நீங்க தப்பிக்கலாம். ஓகே ஓகே, அற்புதம் அற்புதம் அற்புதம். இந்த நாளுக்கான இறை தரிசனத்தை இப்போது நாம் மனதுல உற்சாகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இந்த நாள். ரிஷப ராசியை பொறுத்தளவுல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், ஆனாலும் கூட எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும், நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள்னு சொல்லலாம். மிதுன ராசியை பொறுத்தளவுல முற்பகல்ல கொஞ்சம் வந்து ஒரு சோர்வான மனநிலை இருந்தா கூட பிற்பகலுக்கு மேல உற்சாகமான மனநிலை இருக்கும், எல்லாமே உங்களுக்கு நன்மைகள் நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. கடகராசியை பொறுத்தளவுல குடும்பத்துக்குள்ள இருந்த சின்ன சின்ன வருத்தங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பும் அன்யோன்யத்தோடு இருப்பீங்க, நம்பிக்கை உருவாகும், நாம இந்த பிரச்சனையை கடந்து வந்துடுவோம் அப்படின்னு. ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கடந்து வந்துடுவோங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இன்றைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்.
சிம்மராசியை பொறுத்தளவில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குறிப்பாக உறவினர்கள் உங்களுக்கு இன்றைக்கு ரொம்பவே உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுக்கு பண வரவும் தேவையான பண வரவும் அவர்கள் மூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கன்னிராசியை பொறுத்தளவில் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய மாலை பொழுதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் பணம் இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாள் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. துளாராசியை பொறுத்தளவில் எல்லாமே சாதகமாக இருக்குது. ஆனாலும் கூட கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன கவனத்தை வச்சுக்கோங்க. முயற்சிகள் ஏதாவது செய்யறதா இருந்தாலும் அதுலேயும் ஒரு ரொம்பவே கவனம் இருக்கிறது ரொம்ப அவசியம். புதிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம். விருச்சிகராசியை பொறுத்தளவில் மனதில் ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும். காலையிலிருந்தே வந்து இனம் புரியாத ஒரு சோர்வு மனதில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எதிர்பார்த்த பண வரவு எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு மாலை வேளையில் உங்களுக்கு கிடைச்சிரும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை உற்சாகமாக வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. இறை வழிபாட்டில் உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. தனுசு ராசியை பொறுத்தளவில் ஒரு ரொம்ப சுறுசுறுப்பான நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். காலையிலேருந்தே நீங்கள் வந்து உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து வேலைகளில் வந்து பட்டியலிட்டு வீட்டு வேலைகள் எல்லாமே முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்குது உங்களுக்கு. மகர ராசியை பொறுத்தளவில் ரொம்பவே நல்ல நாள். முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். நீங்கள் ஏதாவது திட்டமிட்டிருந்தீங்கன்னா அதற்கான கிரீன் சிக்னல், ஓகே, என்ன ஒரு ஒப்பந்தத்துக்கான கடிதம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாளாக இருக்குது மகர ராசியை பொறுத்தளவில். கும்பத்தை பொறுத்தளவில் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் செலுத்தணும், கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும், அதை உதாசீனம் பண்ணாதீங்க. உரிய மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கோங்க. மீனராசியை பொறுத்தளவில் மனதில் ஒரு துணிவு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏற்கனவே ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதில் ஒரு பகுதியை இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க, நீங்கள் செட்டில் பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்றைக்கி எதிர்பார்த்த பண வரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுது. இந்த நாள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நல்ல நாளாக அமைய நாம் இறைவனை வணங்கி உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம். மற்றும் ஒரு அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி ஹரிகாமராஜ். வணக்கம்.